வகுப்பு மாணவர்களே, இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம புத்தாக்க பயிற்சி கட்டகத்தில் இரண்டு செயல்பாடுகள் செஞ்சுருக்கிறோம். இப்போ மூணாவது செயல்பாடுகளாக அகராதியை பார்த்து பொருளறிதல் இல்லைங்களா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அகராதின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த அகராதி என்ற சொல் வந்து அகரம் ஆதி இரண்டு சொற்களினுடைய சேர்க்கையால் ஆனது தான், புரியுதுங்களா. அகராதி, அகரம் குட்டலாதி, அகராதி, அகர முதலின்னு கூட இதுக்கு வேறு பேர் உண்டு. அகர வரிசைப்படி அமைக்கப்பட்ட ஒரு மொழியினுடைய சொற்களையும் அவற்றுக்கான பொருளையும் சில சமயங்கள் அச்சொற்கள் தொடர்பான பல விவரங்களையும் கொண்டுள்ள நூலினை பற்றியது தான் அகராதி, சரிங்களா. இப்போ அந்த தமிழ் அகராதியில் சொற்கள் வந்து அகர வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்க வேண்டியது ஆங்கில அகராதியும் இருக்கணும், தமிழ் அகராதியும் இருக்கணும், சரிங்களா. ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் அவற்றின் இரண்டாவது எழுத்தை கொண்டு வரிசைப்படுத்தப்படும். இவ்வாறு சொல்லின் இறுதி எழுத்து வரை அகர வரிசை பின்பற்றப்படும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய பொருள், அந்த சொல்லினுடைய பொருளை நன்கு அறிஞ்சிக்கலாம். இப்போது ஒரு குறவை, குறவை அப்படிங்கிற ஒரு சொல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை அகராதியில் பொருள் காண வேண்டும்னா அகராதியினுடைய பக்கங்களில் கு அப்படிங்கிறது காவ இருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த கா வரிசையை, காவர்க்க வரிசையை புரட்டரணும். அப்போ கு என்ற இடத்தில் தொடங்கும் பக்கத்தில் இரண்டாம் இடத்தாக வர்றது என்னது, இடையினரா, அந்த இடத்தை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்து மூன்றாம் இடத்து வா, வையே, வையில் வா வர்க்கத்தில் தேடணும். அப்போ வா தேடணும்னா குறவை என்ற சொல்லினை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த குறவை என்பதற்கு நிறைய பொருள் இருக்குது. கடல், ஒரு வகை மீன், ஒளி, ஒரு கூத்து, இப்படி பல பொருட்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு ஒரு செய்யுள் வரிகளோ அல்லது தொடரோ கொடுக்கப்பட்டிருக்கும் போது அந்த இடத்துக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும், பொருள் கொள்ளணும். எடுத்துக்காட்டால் குறவை ஆடினர். குறவைங்கிறது என்ன, ஒரு கூத்து. இப்போ குறவை கூத்து ஆடினாங்கன்னு பொருள். குறவையை சமைத்தான், குறவைனா மீன், அப்போ மீனை சமைத்தான், அந்த இடத்துல மீன்னு பொருள். குறவைக்கு சென்றான், குறவை இந்த இடத்துல கடல், குறவைங்கிறது கடல், இப்போ கடலுக்கு சென்றான் என்ற பொருள். குறவை கேட்டது, குறவைங்கிறது இந்த இடத்துல ஒளி. அப்போது நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சொல்லினுடைய பொருளை கொண்டுக்கணும், சரிங்களா. கொண்டு இது பண்ணணும், எழுதணும். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு மதிப்பீட்டு செயல்பாடு, பின்வரும் சொற்களை அகராதியில் கண்டு அதற்கான பொருள் எழுதுக. அடிசில், அடிசில்னா உணவு சோறு. ஆவழி, ஆவழினா வரிசை, வம்ச பரம்பரை. இம்மினா இம்மி உண்டு அப்படின்னு சொல்லணும், மிகச்சிறிய அளவு. கள்ளல், குழப்பம். காசினி, காசினா உலகம், பூமி. தரு, மரம். மரக்கலப்பாய், கற்பக மரம், கற்பகத்தரு சொல்கிறோமில்ல அது. இசைப்பாட்டு வகை. நன்னலர், தேவதாறு, பகைவர். மங்கூல், காற்று, வெக்கல், பேராசை. அடுத்தது பத்தி கொடுத்து அதில் நம்ம அகராதியில் பொருள் தேட சொல்லியிருக்காங்க. அஞ்ஞான மகனிட ஆழ்ந்து கட்டிடுவீர், இருமாப்பாய் உழவி, ஈறுவரை புகழ்பெற்று வாழ்ந்திடுவீர், ஊருணியாய் பிறருக்கு பயன்பட்டு எஞ்ஞாண்டும் சிறந்திடுவீர், ஏதின்றி முழுந்திடுவீர், ஐயம் அகற்றி தெளிந்திடுவீர், ஒப்புமையின்றி உயர்ந்திடுவீர், ஓதி ஞானம் பெற்றதனால் ஔதாரியமாய் வாழ்ந்திடுவீர், அக்களிலும் கற்றிடுவீர். இதில் பாருங்கள், அஞ்ஞானம், அஞ்ஞானம்னா அறியாமை, இருமாப்பு, கர்வம், நிமிர்வு, ஈறுவரை, முடிவு வரை, விகுதி வரை, ஊருணி, மக்கள் பருகு, ஊருணினா மக்கள் பருகுநீர் உள்ள நிலை, ஊருணினா நீர்நிலை, எஞ்ஞான்றும், எப்போதும், ஏதின்றி, முன்னறியாமை, ஓதி ஞானம், ஓதுபவன், ஔதாரியம், உதாரண குணம், மிகு கொடை, கொடையளிப்பவர்கள், அக்கள், அக்கள்னா குறைந்த அளவு. அடுத்தது பாருங்கள், பொருளை அகராதி உதவியுடன் எழுதுதல். இங்கே பாருங்கள், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும். வருமுன்னர், வரு துன்பம் வருவதற்கு முன்பே நம்ம தடுக்க தகறிவன் வாழ்க்கை நெருப்பின் வைத்த வைக்கூறு போல கெடும். அடுத்தது பாருங்கள், மனமெனும் சோலையில் மந்தியாய் ஆடி கனலான சொல்லாலே காய்த்து மனதை ஊனமாய் மாற்றும் வந்த உண்மத்த கோபத்தை ஏனமாய் எங்கான்றும் என். மனச்சோலையில் குரங்கு போல் ஆடி நெருப்பை போன்ற கடுஞ்சொல்லால் வருத்தி மனத்தை துன்பப்படுத்தும் உணர்ச்சி மேலெழுந்த கோபத்தை எப்பொழுதும் குற்றமாக எண்ண வேண்டும். மாணவர்களே, இந்த மூணாவது செயல்பாடு அத்தனையும் பாடையட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் பயிற்சி செய்யணும். அந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய பொருளையும் உணர்ந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும், சரிங்களா.